Hi, welcome to Karevo. So in the episode of HackerRank problem solving series la namma paakapara question oda peru vandu missing numbers. So in the question la namalukku vandu rendu arrays vandu koduthirukanga. First array oda peru vandu ARR and second array oda peru vandu BRR. Romba innovative ana names la vandu vechirukanga. Okay, so ipo namma in the given arrays ku polam. Ipo inda rendu arrays la vandu namakku enna koduthirukanga appadina inda rendavathu array la irukku ana first array la andha number illa. அந்த மாதிரி இருக்கிற மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு வெக்டரில் ஸ்டோர் பண்ணி அந்த வெக்டர் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ வெக்டர்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பைத்தான் ரெடி பார்த்தீங்கன்னா பைத்தான் லிஸ்ட்ன்னு இருக்கும்ல அதுதான் வந்து இங்கே வெக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அசென்ஷியலி நீங்கள் அந்த அரேஸ்னே யோசிச்சுக்கோங்களேன், அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போதைக்கு நீங்கள் தான் வச்சுக்கோங்க, அது போதும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த க்வெஸ்சன் எப்படி சால்வ் பண்ண போகிறோம், க்வெஸ்சன் என்னங்கிற அந்த லாஜிக்கு தான் போகலாம். வெக்டர்ஸ்ங்கிறது என்னங்கிறத நம்ம சால்வ் பண்ணுறப்ப தேவைங்கிறப்ப நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு அரேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 725353 நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 353 இருக்குது. ஸோ எந்த நம்பர்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 and 6 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் வந்து மிஸ் ஆகுது, ரைட்டா? 4 and 6. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் நம்மளோட மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் இருக்க போது, இதுதான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ மேலே இருக்க க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா 3 வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகுது மேலே கரையில், அதே மாதிரி பிஆர்ங்கிற எந்த அறையிலையும் 3 2 தடவை ரிப்பீட் ஆகுது. இன்கேஸ் இப்போ இந்த 3 வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸில் அந்த 3 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3 4 6 இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, எத்தனை தடவை 3 இருக்கோ அதோடய ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல அதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். சும்மா அந்த 3 நம்பர் இருக்கான்னு பார்த்தா போதாது, 3 நம்பர் இங்கே 2 தடவை இருந்துச்சுன்னா மேலே இருக்க அறையிலையும் அது 2 தடவை இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதையும் நம்ம மிஸ்ஸிங் நம்பராக தான் வந்து செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட மிஸ்ஸிங் நம்பர்ஸ்ங்கிற இந்த க்வெஸ்சன். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண போகிற லாஜிக் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம அன்ஆர்டர்ட் மேப் ஆர் ஹேஷ் மேப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹேஷ் மேப் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் அந்த வீடியோவோட லிங்க் வந்து இங்கே எங்கேயாவது இருக்கும். ஸோ அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து சேனல் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தப்போ பண்ண ஒரு வீடியோ, சஞ்சய் ராமசாமின்னு சொல்லிட்டு கஜினி படத்தை யூஸ் பண்ணி அந்த ஒரு ரெஃபரன்சஸ்லாம் வந்து அதில் இருக்கும். ஒரு ஃபன்னான வீடியோ, ஸோ டைம் வச்சுனா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹேஷ் மேப் ஆர் அன்ஆர்டர்ட் மேப் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஜிஸ்ட்டு சொல்லணும்னா, நம்ம ஒரு கீன்னு ஒன்று இருக்கும், ஒரு வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஹேஷ் மேப்போட ஒவ்வொரு எலமெண்ட்லேயுமே வந்து கீ வேல்யூ பேஸாக தான் அது வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஒரு கீ அண்ட் ஒரு வேல்யூ. ஓகே, இந்த கீஸ் வந்து யூனிக்காக இருக்கணும், வேல்யூ ரிப்பீட் ஆகலாம் ஆனால் கீஸ் வந்து எப்போவுமே யூனிக்காக தான் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம அந்த லாஜிக் யூஸ் பண்ணால் சர்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கீ அப்படிங்கிறது வந்து அதோட வேல்யூவோட மேப்பாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 725353 அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த 725463353 இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கீயாக வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ 7 அப்படிங்கிறது கீ, அதோட கவுண்ட் இருக்குல்ல எத்தனை தடவை 7 வந்திருக்குங்கிறது அதோட வேல்யூ. இந்த கேஸில் 7 வந்து ஒரு தடவை வந்திருக்கு, அதை நம்ம இங்கே தனியாக எழுதிட்டு வருமா. ஸோ 7 ஒரு தடவை வந்திருக்கு, அடுத்து 2 அதுவும் ஒரு தடவை வந்திருக்கு, அடுத்து 5 அது 2 தடவை வந்திருக்கு, அடுத்து 4 ஒரு தடவை வந்திருக்கு, அண்ட் தென் 6 ஒரு தடவை வந்திருக்கு, 3 வந்து 2 தடவை வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஹாஷ் மேப். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெக்டர் ஆர் இந்த அரே இருக்குல்ல அதை ட்ராவல்ஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து இந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஓகே, ஸோ ஆஃப்டர் இந்த அரையை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹேஷ் மேப் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஹேஷ் மேப் இருக்குல்ல, இது பிஆர்ஆருக்குள்ளது. இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஏஆர்ஆருக்கும் ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ட்ராவல்ஸ் பண்ணி அதே அமௌண்ட் ஆஃப் கவுண்ட் வந்து ஏஆர்ஆரில் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸோ இங்கே 7 ஒரு தடவை இருக்குன்னா இங்கேயும் 7 ஒரு தடவை இருக்கா, இங்கே 2 ஒரு தடவை இருக்குன்னா இங்கே 2 ஒரு தடவை இருக்கா, 5 ரெண்டு தடவை இருக்கா, 4 ஒரு தடவை இருக்கா, 6 ஒரு தடவை இருக்கா, 3 ரெண்டு தடவை இருக்காங்கிறத ரெண்டு மேப்லையும் வந்து நான் செக் பண்ணிட்டே வரேன். ஸோ இங்கே இருக்கிற அதே அமௌண்ட் அங்கேயும் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் வந்து அதை நம்ம சேர்த்துக்க மாட்டோம். இப்போ லெட்டஸ்ட்டே இங்கே 4 and 6 வந்து ஒரு தடவை இருக்குது ஆனால் அது ஏஆர்ஆரில் இருக்காது, ரைட்டா? ஸோ அந்த கேஸில் அந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸாக ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே,
ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட். ஓகே, ஸோ ஹாஷ் மேப் தெரியாதுன்னா உங்களுக்கு இது இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் இது எனக்கு தெரிஞ்சு கிளியராக வந்து இந்த கான்செப்ட் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த க்வெஸ்சனுக்கு யூஸ் பண்ண போகிற லாஜிக். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படிவா இருக்க போகுது அப்படின்னா, ரெண்டு அறையையும் நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ட்ராவல்ஸ் பண்ணி அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஒரு மேப்பில் புஷ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் ஸோ இப்போ வந்து அட் தி எண்ட் ஆஃப் த ட்ராவல்ஸஸ் நம்மளுக்கு ரெண்டு மேப் வந்து இருக்கும். அந்த ரெண்டு ஹேஷ் மேப் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஹேஷ் மேப்லேயுமே நம்ம வந்து அந்த ஹேஷ் மேப்பை ட்ராவல்ஸ் பண்ணி அடுத்து வந்து எந்த எலமெண்ட் மிஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்டெப் ஒன் வந்து ARRக்கு ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணுறோம், அதில் அதோடய கவுண்டர் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ARRக்கு ஒரு ஹேஷ் மேப். ஓகே, இதே மாதிரி செகண்ட் ஸ்டெப் வந்து BRRக்கு ஒரு ஹேஷ் மேப். ஓகே, BRRக்கு சேம் திங்ஸ். இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த BRR அப்படிங்கிற அந்த ஹேஷ் மேப்பை ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ வி ஆர் ட்ராவல்ஸிங் ஹேஷ் மேப். ஓகே, ஸோ அந்த ஹேஷ் மேப்பை ட்ராவல்ஸ் பண்ணி அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ARRங்கிற ஹேஷ் மேப்லேயும் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறோம். அப்படி இல்லாததை மிஸ்ஸிங் எலமெண்ட்ஸாக நம்ம மாற்றுறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட நாலு ஸ்டெப்ஸாக இருக்க போது. இதை நம்ம இப்போ வந்து கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டெப் ஒனுக்கு போகிறோம். ஸோ ஸ்டெப் ஒன் வந்து ARR அப்படிங்கிற அந்த வெக்டருக்கும் BRRங்கிற இந்த வெக்டருக்கும் ஹேஷ் மேப்பில் வந்து அதோட கவுண்டை ஸ்டோர் பண்ணுறது, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அன்ஆர்டர்ட் மேப் ஒரு ஹேஷ் மேப்பை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ அன்ஆர்டர்ட் மேப் அதை இன்க்ளூட் பண்ணணும் இல்லையா, இந்த இது யூஸ் பண்ணால அன்ஆர்டர்ட் மேப் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இப்போ அன்ஆர்டர்ட் மேப் அதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, அதோட கீ என்ன டேட்டா டைப்பில் இருக்க போகுது, அதோட வேல்யூ என்ன டேட்டா டைப்பில் இருக்க போகுது, இதை ரெண்டையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அண்ட் தென் இதுக்கப்புறம் அந்த வேரியபிளோட நேம் என்ன, நம்மளுக்கு மேப் ஒன் மேப் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் வந்து இதே ஹேஷ் மேப்பில் தேவைப்படுது. ஒன்று வந்து ARRக்கும் இன்னொன்று BRRக்கும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஹேஷ் மேப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் போட்டு இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து ஐ இஸ் லெஸ் தேன் ARR டாட் சைஸ் ஆஃப் இது வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணி ARRங்கிற அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ மேப் ஒன் ஆஃப் ARR ஆஃப் ஐ இதை ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ARR ஆஃப் ஐ அப்படிங்கிறது இந்த அரேயில் இருக்கிற இந்த வெக்டரில் இருக்கிற எலமெண்ட், அந்த எலமெண்ட்டில் ஹேஷ் மேப்பில் அதோடய வேல்யூ இனிஷியலாக ஜீரோவாக இருக்குது. ஸோ மேப் ஒன் ஆஃப் ARR ஆஃப் ஐ, இது இனிஷியலாக 7ங்கிற நம்பர் தான் நமக்கு அந்த எக்ஸாம்பிள் அரேயில் இருந்துச்சு. ஸோ மேப் ஒன் ஆஃப் 7 ப்ளஸ் ப்ளஸ், ஸோ இனிஷியலாக அதோட கவுண்ட் ஜீரோவாக இருக்கும். மேப் ஒன் ஆஃப் 7 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். திருப்பி 7 வந்துச்சு அப்படின்னா எல்லாமே 1 இருக்கா, அதை 2 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஹேஷ் மேப்பில் ஒரு என்ட்ரியை வந்து அது க்ரியேட் பண்ணுது, ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளோட ARRங்கிற மேட்ரிக்ஸ்க்கான ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு கோட். இப்போ இதே இதை நம்ம செக் பண்ண போகிறோம். ARR போல BRR இருக்குது அண்ட் அங்கே ஹேஷ் மேப் 2, ரைட்டா? இங்கேயும் ARR போல BRR போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ARRங்கிற அந்த வெக்டருக்கான ஹேஷ் மேப், இது BRRங்கிற இந்த வெக்டருக்கான ஹேஷ் மேப். இப்போ ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ செகண்ட் ஹேஷ் மேப் அதாவது BRRோட ஹேஷ் மேப்பை ட்ராவல்ஸ் பண்ணி இதில் இருக்கிற அதே எலமெண்ட்ஸ் ARRங்கிற ஹேஷ் மேப்பில் இருக்கா, மேப் 1ல இருக்கா. மேப் 1ல இருக்குது அப்படின்னா ரெண்டோட ஃப்ரீக்குவென்சி அதாவது வேல்யூவும் சேமாக இருக்கா. ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 ரெண்டு தடவை BRR ரிப்பீட் ஆகுதுன்னா அதே அமௌண்ட் ஆஃப் டைம் ARRலையும் அது ரிப்பீட் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் தான் அதை மிஸ்ஸிங் எலமெண்ட்ஸில் சேர்க்க மாட்டோம், அப்படி இல்லைன்னா அதையும் மிஸ்ஸிங் எலமெண்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னு பார்த்தோம், ரைட்டா? அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபார் இந்த ஹேஷ் மேப்பை ட்ராவல்ஸ் பண்ணதுக்கு ஆட்டோ அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் கொஞ்சம் நிறைய தெரியாத திங்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கலாம், ஹேஷ் மேப் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அட் தி சேம் டைம் வெக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது அண்ட் இந்த மாதிரி ஆட்டோ அப்படின்னு வச்சு ஹேஷ் மேப்பை ட்ராவல்ஸ் பண்ணவும் செய்கிறோம். ஓகே, ஸோ இது அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக எதுவும் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாக அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதை உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆட்டோ ஐ மேப் 2 அப்படின்னா இதில் இருக்க ஒவ்வொரு கீயோட வேல்யூவையும் வந்து ஐயாக நம்மளுக்கு இட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹேஷ் மேப் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து ஐயா இப்போ வச்சுக்கும். ஓகே, அடுத்து செகண்ட் எலமெண்ட்டோட கீயை வந்து ஐன்னு வச்சுக்கும், அடுத்து தேர்ட் எலமெண்ட். இதே மாதிரி ஹேஷ் மேப்பில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ஐ கீ வேல்யூவையும் ஐ வேல்யூவாக நம்மளுக்கு வந்து இட்ரேட் ஆகிட்டே வரும். ஓகே,
ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார் ஆட்டோ ஐ கோலன் மேப் டூ அப்படிங்கிறது வந்து பண்ண போகிறது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செக் பண்ண போகிறது என்னென்னா, எஃப் நம்மளோட ஐ இருக்கு இல்லையா, அதில் வேல்யூ இருக்குது செகண்ட். ஸோ ஐ டாட் செகண்ட் வந்து ஈக்குவல் டு நம்மளோட மேப் ஒனில் இருக்கிற இதே எலமெண்ட். நம்ம இப்போ சர்ச் பண்ணுற எலமெண்ட் வந்து ஐ டாட் ஃபர்ஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கீயை தரும், செகண்ட் அப்படிங்கிறது வேல்யூ தரும். ஓகே, ஸோ அது பப்ளி ஷோ டு. ஸோ இப்போ ஒரு ஹேஷ் மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கீ இருக்கும், அந்த கீ ரெஸ்பெக்டிவ் வேல்யூ இப்படின்னு சொல்லிட்டு அது மேப்பாக இருக்கும் நம்ம பார்த்தோம், ரைட்டா. இப்போ நம்ம அந்த கேஸில் மேப் இருக்கு இல்லையா, அதில் மேப்பில் வந்து ஐ டாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து கீயை வந்து குறிக்கிதுன்னு அர்த்தம். ஓகே, இதே இது ஐ டாட் செகண்ட் அப்படின்னா அது வந்து வேல்யூவை குறிக்கிதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேப் ஆஃப் ஐ டாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ இருக்கிற கரண்ட் மேப்பில் இருக்கிற கீ என்னவோ அந்த கீ இங்கே வந்து வரும். அது மேப் ஆஃப் அந்த கீன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அது ஹேஷ் மேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ செவன் அது ரெஸ்பெக்டிவாக ஒன்னில் மேப்பாக இருக்குது, டூ ரெஸ்பெக்டிவாக ஃபோரில் மேப்பாக இருக்குது, இதே மாதிரி த்ரீ வந்து ரெஸ்பெக்டிவாக செவனில் மேப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேப் ஆஃப் செவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஒன்னுன்னு கிடைக்கும். ஏன்னா செவன் என்ன எலமெண்ட் மேப்பாக இருக்கோ அது நம்மளுக்கு ஆன்சர் ஆகும். ஸோ இப்போ இந்த ஐ டாட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது கீயை ரெப்ரசென்ட் பண்ணணும் பார்த்தோம் இல்லையா, ஸோ நம்ம அதே தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே செவன்னு டேரெக்டாக கொடுக்குறது பதிலாக ஐ டாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம கொடுக்குறோம். ஓகே, அண்ட் இது ரெண்டுமே வந்து ஒரே இது தான். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம கான்செப்டாக அப்ளை பண்ணுறோம். இதே இது ஐ டாட் செகண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இட் மீன்ஸ் இந்த ஐங்கிற இது எந்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுதோ அதோட ரெஸ்பெக்டிவ் வேல்யூவை வந்து ஐ டாட் செகண்ட் வந்து நம்மளுக்கு தரும். இதுதான் பேசிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, மேப் ஒன் ஆஃப் ஐ டாட் ஃபர்ஸ்ட்னு கொடுத்தோன்னா ஐ டாட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கீயை தரும். இந்த ரெஸ்பெக்டிவ் கீக்கு மேப் ஒன் ஸ்கொயர் பைட்டுக்குள்ளே அந்த கீயை கொடுத்தோன்னா அதோட வேல்யூ கிடைக்கும், ரைட்டா. ஸோ அந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் சேமாக செக் பண்ணுறோம். ஓகே, நம்மளுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு வெக்டரில் ஆட் பண்ணி அந்த வெக்டர் ஆன்சராக கொடுக்குறோம், ரைட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வெக்டர் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன், வெக்டர் இன்ட் கமா இன்ட், இதோட பேர் ஆன்சர்னு சும்மா வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஆன்சர் டாட் புஷ் பேக் ஆஃப் நம்மளுக்கு புஷ் பண்ண வேல்யூ வந்து ஐ டாட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ வெக்டர் இன்க்ளூட் பண்ணியாச்சு, ஆன்சர் சாரி வெக்டர் இன்டீஜர் மட்டும்தான் சொல்லணும், அது ரெண்டு கொடுத்தேன், அதான் தப்பு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த க்வெஸ்சனுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ ட்ராவல்ஸ் பண்ணி எதெல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த ஆன்சருங்கிற இந்த வெக்டரில் புஷ் பண்ணிட்டே வரும். கடைசியில் ரிட்டர்ன் கொடுத்து இந்த ஆன்சர்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த கோடை நம்ம காப்பி பண்ணி ஹேக்கரங்கில் பேஸ்ட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதாங்க அதை வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஒரு சின்ன திங்கை வந்து நான் விட்டுட்டேன். இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரிட்டர்ன் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இந்த சார்ட்டட் அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ நம்ம வந்து அதை பண்ணலாம். நம்ம அவுட்புட் பாருங்கன்னா 206, 205, 204 இருக்குது, ஆனால் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 456 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆன்சர் அப்படிங்கிற இந்த வெக்டர் இருக்குல்ல அதை ஷார்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க, நம்ம ஷார்ட் பண்ணல, மற்றபடி ஆன்சர்ஸ் கரெக்டாக. ஸோ ஷார்ட் அப்படிங்கிறதுக்கு டிஃபால்ட்டாக நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை பாஸ் பண்ணால் நம்மளுக்கு ஷார்ட் பண்ணிடும். அதாவது இந்த அரே அந்த வெக்டரோட பிகினிங்லேருந்து இந்த வெக்டரோட எண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஷார்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்குறோம். ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெக்டரை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்படி பண்ணால் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிச்சு, ரைட்டா. ஸோ கோச் அமைப்பு பண்ணி எல்லா டெஸ்ட் கேஸ்க்கும் வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக 5 டெஸ்ட் கேஸ் இருக்குது, 5 டெஸ்ட் கேஸுமே வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த ஹேக்கர் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் பெஸ்ட்டுனா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன். ஓகே, ஸோ இதில் அன்ஆர்டர்ட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ் மேப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், வெக்டர்ஸ் இருக்குது, அட் தி சேம் டைம் ஒரு ஹேஷ் மேப் ட்ராவல்ஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ ஹேஷ் மேப்னால் உங்களுக்கு என்னென்னு தெளிவாக புரிஞ்சிருந்தா தான் இந்த க்வெஸ்சன் புரியும். ஸோ இது உங்களுக்கு ஃபுல்லாக புரியலைன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள், ஹேஷ் மேப்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராகவே வந்து கண்டிப்பாக அது புரியும். ஸோ இதுதான் வந்து இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படிங்கிற இந்த ஹேக்கரிங் க்வெஸ்சனுக்கான சொல்யூஷன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடி வச்சாலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதே மாதிரி இன்னொரு ஒரு ஹேக்கர் ரேங்க் எபிசோடோட நம்ம அடுத்து ஐ திங்க் தேர்ஸ்டே பார்க்கலாம். அண்டில் தென் பை பை.